கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்தது. அதனுடைய முடிவுகள் இப்போ அறிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. நேற்று காலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய முடிவாக திமுக வந்துட்டு அபார வெற்றி பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சிஎம்மா பதவி வகிப்பார் அப்படின்னே சொல்லலாம். இதில் டிஎம்கே ஏடிஎம்கேவை தவிர்த்து சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி, அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம், இது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக கட்சி, இது எல்லாமே வந்துட்டு போட்டிட்டு இருந்தது. இந்த மூணு கட்சிகளுமே ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு போராடி தோத்தாரு. இப்படிப்பட்ட எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை. ஆனால் இந்த கட்சி செஞ்ச சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா தேர்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல டிஎம்கே, செகண்ட்ல ஏடிஎம்கே, தேர்டில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்ட் பிளேஸ் அப்படின்றது இவங்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, களத்தில் இறங்கி நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கிடைச்சிருந்த பெர்சன்டேஜை விட இப்போ ரொம்பவே அதிகமான பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது. நிறையா மக்கள் இவங்களுக்கு ஓட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் சீமான் அவர்கள் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அப்போ பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து எங்களுடைய தோல்வி அப்படின்னு பார்க்கறத விட எங்களுடைய வெற்றி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் வந்து முன்னேறி வந்திருக்கோம். போன எலெக்ஷன்ல எங்களுக்கு கிடைச்சிருந்த விழுக்காடை விட இப்ப கிடைச்சிருக்கிறது ரொம்பவே அதிகமானது. தேர்ட் பிளேஸ் அப்படின்றது எங்களுக்கு கிடைச்ச உண்மையான ஒரு வெற்றி தான். இதுக்கு மேல நாங்க நல்லா போராடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி வரும் காலத்துல என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஆனா மக்கள் வந்துட்டு எங்களுக்கு அதிகமா ஓட்டு போட்டிருந்திருக்கணும். ஏன்னா எங்களுடைய இளைஞர்கள் எல்லா இடத்துலயுமே கருத்தை வந்து பேசியிருக்காங்க, மேடை போட்டு பேசியிருக்காங்க, நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்காங்க, மக்கள் கிட்ட அதிகமா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கு, இனிமேல் அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படும், எந்தெந்த பிரச்சனையை வந்துட்டு முக்கியத்துவமா பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். ஆனா எதையுமே காதல வாங்காம மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடாம இருக்காங்க. இதுல எங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்ல. ஆனா மக்கள் தான் வந்து சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு. மேலும் சீமான் அவர்கள் வந்து பேசும்பொழுது பணப்பட்டுவாடாவை பத்தி நிறையவே பேசியிருந்தாரு. அதாவது இவ்வளவு தூரம் வேலை செஞ்சு மக்கள் கிட்ட நல்ல கருத்துக்களை எடுத்து கொண்டு போய் நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களை நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம், அதை எல்லாத்தையுமே மீறி பணப்பட்டுவாடா தான் வந்துட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா இதுல நம்ம என்னதான் செய்யறது, இதைதான் முதல் சரி பண்ணணும். தினக்கூலி அப்படின்னு வரும்பொழுது இந்த காசு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே அதிகமானது. இதை வச்சு ஓட்டு வாங்குறது அப்படின்றது நாட்டுடைய சாபக்கேடு. இதை மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டு நாட்டை திருத்துறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கண் கலங்கி பேசியிருக்கிறாரு. ஸோ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனுடைய முடிவா டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. அப்படின்னாலும் தேர்ட் பிளேஸ்ல நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். போன எலெக்ஷனோட இந்த வட்டம் வந்துட்டு விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ரொம்பவே அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் நாம் தமிழர் கட்சி தேர்ட் பிளேஸ் வந்ததை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.